ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று தான் நம்ம ஒரு வீடியோ போடுறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து ஃபஸ்ட் இயருக்கு ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ போடுறோம். அது சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா மேலே உங்களுக்கு ஐகாலில் ஷோ ஆகும், அதை பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமுக்கு பாஸ் மார்க்கை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மேலே ஐகாலையும் கொடுக்குறேன், அதை பார்த்துங்க சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்னென்னா ஆன்லைன் எக்ஸாமில் நிறைய டவுட் இருக்குது சரியா. மால் ப்ராடிஸ் வந்து எப்படி வந்து புக் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த ரெட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம் சரியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாய்ஸ் மால் ப்ராடிஸ்னு சொல்லுவோம் சரியா. அதாவது உங்களோட வாய்ஸ் சரியா, ஒன்று உங்களோட வாய்ஸ் தேவைப்பட்டா, இல்லாட்டி எந்த நாய்ஸுமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா சில வார்னிங்ஸ் கொடுக்குறாங்க சரியா. அது இல்லாமல் இந்த ரெட் சர்க்கிள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அதாவது ஆன்லைன் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கேமராவை பார்த்துட்டே இருப்பீங்க சரியா. அப்படி நீங்கள் கேமரா பார்த்துட்டே இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு க்ரீன் சர்க்கிள் வந்து உங்கள் ஃபேஸை சுற்றி என்ன ஆகுனா இருக்கும் சரியா. அப்போ ரெட் சர்க்கிள் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தெல்லாம் கிராக் பண்ணுறதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற லிங்க், அதையும் நீங்கள் பாருங்கள் சரியா. அதாவது அந்த க்ரீன் சர்க்கிள்லேருந்து ரெட் சர்க்கிள் எப்போ மாறும்னா, நீங்கள் கேமராவை பார்க்காத போது என்ன ஆயிரும்னா ரெட் சர்க்கிளாக மாறும். இந்த மாதிரி எத்தனை டைம் வந்து அலர்ட் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது இது மாதிரி எத்தனை தடவை இந்த ரெட் சர்க்கிள், அதாவது நீங்கள் திரும்ப ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணணும்னா கேமரா விட்டுட்டு வேற எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ரெட் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும், திரும்ப நீங்கள் கேமரா பார்க்கும்போது க்ரீன் சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடும் சரியா. இந்த மாதிரி எத்தனை தடவை நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைடில் 100% அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க சரியா. அது என்னென்னா அந்த மால் ப்ராடிஸ்க்குரிய அதாவது 70% வரைக்கும் அது என்னென்னா குறைஞ்சிட்டே வரலாம். 70%க்கு கீழே குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களைய வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் இது வரைக்கும் நடந்த ஆன்லைன் எக்ஸாமோட ரூல்ஸ் சரியா. அப்போ இந்த ரெட் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பெர்சன்டேஜ், அந்த 100% குறைக்கிறதுக்கு இந்த ரெட் சர்க்கிள் தான் அதிகமாக என்ன ஆகுதுன்னா நடைமுறையில் யூஸ் ஆகுது அவங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா கேமராவை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கேமரா பார்த்துட்டே இருந்தால் தான் மேக்ஸிமம் 10 to 15 times இது வந்து என்ன பண்ணலாம்னா வரலாம். ரெட் சர்க்கிள் வந்து 10 to 15 times வரலாம். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா உங்களை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதான், புக்குடு அண்டர் மால் ப்ராடிஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், காலேஜில் பயங்கரமாக அலைய விட்டுருவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த விஷயம் வராமல் தயவுசெய்து பார்த்துங்க, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.